ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக பேசிக்காக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பூ கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பூ கட்டுற நூல் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பூ வந்து வேணுமோ, இப்போ பண்ணுக்கோ ஜடைக்கோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூ வேணுமோ அந்த அளவுக்கு 2 times அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்து சிங்கிள் ஸ்டாண்ட், அதாவது அந்த சைடு டபுள் இருக்கணும், நடுவில் நாட், அதுக்கப்புறமா சிங்கிள் இருக்கணும். சிங்கிள் ஸ்டாண்ட் த்ரெட் வந்து ஒரு 3 times வந்து ஜாஸ்தியாக வந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ வேணுமோ அதோட 3 times ஜாஸ்தியாக விட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எப்போவுமே பூ கட்டுற மாதிரியாக நீங்கள் வந்துட்டு, நான் இங்கே வந்து மல்லிப்பூ எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற பூ கூட எடுத்துக்கலாம், அதாவது நந்தியாவட்டை அந்த பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே நார்மலான மல்லிப்பூ வச்சு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நந்தியாவட்டை பூவில் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா கனகாமரம் இந்த மாதிரி பூவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ரெண்டு பூ வச்சுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு பூ எடுத்துட்டு அந்த ரெண்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அதோட காம்பு, அந்த பூவோட காம்பு வந்து அந்த ரெண்டு த்ரெட்டு மேலே வைக்கணும். வச்சுட்டு இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கிறது அந்த வச்ச பூவை சுற்றிட்டு காம்பு கடியில் கொண்டு வந்து எடுக்கணும், ஓகேவா? இன்னொன்றும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்பு வந்து அந்த ரெண்டு ஸ்டாண்டு மேலே இருக்கணும், பூக்கு மேலே வந்து காம்பு கடியில் சுற்றி எடுக்கணும். என்ன பூ வைக்கிறீங்களோ அந்த பூக்கு காம்புக்கு அடியில் சுற்றி நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வரும் வந்து உங்களுக்கு ரவுண்டாக க்ளீனாக வந்துட்டு பூ வந்துட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரியே நம்ம வந்து பண்ணிடணும். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட்டில் ஒரு பூ மட்டும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பூ வச்சுட்டு அந்த பூவை சுற்றி காம்பு கடியில் விட்டு நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஃப்ரண்டில் நீங்கள் எப்படி லூப் மாதிரி க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பின் பண்ணுறக்கோ இல்லைன்னா த்ரெட் அட்டாச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு இப்போ நான் லூப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லூப் வந்து வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் பூ கட்டி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லூப்பை மட்டும் க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணுறக்காக பூ கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் நான் காட்டுற மாதிரியா கோல்டு த்ரெட்டை ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஒரு வேணி மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சும்மா நார்மலாக நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறக்கு பூ கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் வேணி மாதிரி செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு த்ரெட்டு ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு பிகினராக இருந்து கற்றுக்கிட்டது தான். இது வந்து நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு வந்து இந்த பூ கட்டுற ஃப்ளோ வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, மெத்தட் புரியலைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக வந்து இந்த பூ கட்டுற மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ 2-3 times வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ஃப்ளாரில் ட்ரை பண்ணாட்டையும் கிளாத் ஃப்ளார்ஸ் எல்லாம் நிறைய விற்கிது, அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சதுக்கப்புறமா ஒரிஜினல் பூவில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மல்லிப்பூ ட்ரை பண்ண முடியல, காம்பு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் நந்தியாவட்டை பூ அப்புறம் வந்துட்டு முல்லைப்பூ இதிலெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.